ஜாக்கெட்டி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கிஷேகர். வித் வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். பிக் பாஸ் சீசன் 7 39வது நாள் 40வது எபிசோட் நவம்பர் 9 அன்று ஒளிபரப்பு நிகழ்ச்சியுடைய முதல் பாகம். அந்த முதல் பாகத்தில் என்னென்னா, மாயா வந்து நிக்சன் மேலே இருக்கிற காண்டு, அந்த மாதிரியான விஷயங்கள். செகண்ட் பார்ட் ஃபுல்லாக வந்து கோர்ட் விஷயங்களை செகண்ட் பார்ட்டில் பேசலாம். அது மட்டும் இல்லை, பிக் பாஸால் புறக்கணிக்கப்படக்கூடிய மாயா, ஐ மீன் பூர்ணிமா அப்படின்னு அதில் வந்து சொல்லலாம். ஸோ இதை தான் நம்ம செகண்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ இந்த தடவை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ விரிவான விமர்சனத்துக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. அண்ட் எப்போ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காலையில் எடுத்த உடனேவே விசித்ராவும் அர்ச்சனாவும் பேசிப்பாங்க. அதாவது என்னென்னா, மேம் கூல் சுரேஷ் அண்ணா வந்து என்கிட்ட வந்து கேட்டார். ஸோ மார்னிங் வந்து விசித்ராவும் நம்ம அர்ச்சனாவும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அர்ச்சனா என்ன சொல்லுவாங்கன்னா, கூல் சுரேஷ் அண்ணா என்கிட்ட வந்து கேட்டார், மேடம் அதாவது எனக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒரு பிரச்சனை நடந்தே, நீ எனக்காக வந்து பேசியா அப்படிங்கிற மாதிரி கேட்டாரு. நான் அவர்கிட்ட எப்படி மேடம் சொல்றது, அவங்க எல்லாரும் உங்களுக்காக பேசவே இல்லை அப்படிங்கறத நம்ம எப்படி சொல்ல முடியும் அவர்கிட்ட, அவருக்கு அதுவே புரியல. இன்னொன்று, பிக் பாஸ் டீம் செஞ்சது பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம நாளைக்கு நல்லா ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து கார்னர் பண்ணணும் அப்படின்னு அதை பேசுறதெல்லாம் வந்து விவாதிக்கிற ஒரு விஷயமா போனது தான். ஸோ அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அது மட்டும் கிடையாது, அவங்க நல்லவேளை அவங்க போனாங்க. நீங்கள் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராக வந்து நீங்கள் இருக்கிறீங்க, அந்த வகையில் நீங்கள் ஹாப்பியாக இருங்க அப்படின்றதையும் வந்து அர்ச்சனா வந்து நேற்று முந்தானாலும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நேற்று வந்து விஷயத்துலேயே என்னென்னா, முடிகிறப்ப கூட சொல்லியிருப்பாங்க, பிரதீப் வந்து போயிட்டான்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவன் வந்து இங்கே தான் இருக்கிறான், இப்படிலாம் தெரிஞ்சுதான் நம்ம அவனை அனுப்பிச்சிருக்கவே வேண்டியதில்லை, அவன் ஓரமாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களும் பேசினாங்க. அதே மாதிரி மாயாவும் பூர்ணிமாவும் ஒரே படுக்கையில் வந்து பேசும்போது, குசு குசுன்னு பேசும்போது, பிராவோ வந்து முதல்ல போகணும் அப்படின்றதையும் அவங்க சொன்னாங்க. ஏன்னா பிராவோனா எல்லாருக்கும் பிடிச்சிருமா, ஏன்னா இவங்க சொல்லுவாங்க தினேஷ் அப்படின்வாங்க, இல்ல பிராவோ போகணும், பொண்ணுங்க சப்போர்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி, அதனால பிராவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மாயா வந்து அவங்களுக்கான டிப்ஸை கொடுத்துட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்காங்க. ஸோ இது இது நேற்று நடந்த விஷயம் இல்லையா. இப்ப இவங்க ரெண்டு பேரும் விசித்ராவும் அர்ச்சனாவும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, பூர்ணிமா வந்து மாயாவை காலி பண்றதுக்கு தான் பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கிட்ட சுரேஷ் வருது பாருங்க. நம்ம விஷ்ணு பேசிட்டு இருப்பார், விஷ்ணு வந்து நேரா வந்து வருவாரு அர்ச்சனா கிட்ட. அர்ச்சனா கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா, அர்ச்சனா சொல்லுவாங்க இது இல்லைன்னா இது இல்லாம கூட இருக்கும், அதாவது பூர்ணிமா இல்லாமல் மாயா கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அவங்க சொல்லுவாங்க. பூர்ணிமா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் கூட, அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து தெளிவா வந்து மாயாவை அட்டாக், மாயாவை க்ளோஸ் பண்ணுறதுக்கு தான் பூர்ணிமா வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி விளையாடுறவங்களும் கூட எனக்கு தோணுது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லுவாங்க. சரி, இந்த நம்ம சும்மா எங்கள் அம்மாலாம் பேசும்போது சொல்லுவாங்க, என்ன இன்றைக்கி எலி அம்மனமாக ஓடுறது அப்படின்னா, அங்கே இருக்கிற ஒரு ஒருத்தருக்குமே வந்து இந்த விமன் கார்டை பற்றி இவங்க பேச, சரி எல்லாருக்குமே வந்து பிரதீப்பை வெளில அனுப்பிடணுங்க, ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி வெளில அனுப்பணும். விஷ்ணு கிட்டே இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கும் பொழுது அது ஆரம்பித்த விதமே வந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசாம அடுத்து தினேஷ் இருக்கூடாது, விசித்ரா இருக்கூடாது. இதுல வந்து அவங்க வந்து ஒரு கார்டை வச்சு மாயா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் விளையாட்டுக்கும் நான் ஜெயிக்கிறதுக்காக தான் நீங்க பண்ணிட்டு, தாராளமா நீங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்க எல்லா நிறைய வேலையும் பண்ணலாம். ஆனா விமன் கார்டை நீங்க யூஸ் பண்ணதாங்க பிரச்சனையே. அதாவது எனக்கு எதுவுமே நடக்கல, ஆனா அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த சொன்னாங்க, ஆனா நான் நின்னேன்னீங்க, அப்ப அது நடந்துதான் நடக்கலையான்றது நீங்க கேட்டுருக்கணும். இல்ல அதே மாதிரியான விஷயங்கள் இந்த வீட்டுல நடக்கவே இல்லைனாலும் நீங்க அதுக்காக நீங்க வந்து நின்று இருக்கலாம். நீங்களே அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொருத்தவங்க யோகி எடுத்து இன்னொருத்தவங்க மேல வந்து விமன் கார்டை, இப்ப ஒண்ணுங்க இன்னைக்கு கூட ஒரு கிளிப் பார்த்தேன், அந்த கிளிப்ல வந்து கையை வந்து நீ யூஸ் பண்ணிக்கிறியா, உங்கையே நீ எதுக்கு யூஸ் பண்ற, உங்கையே நான் தான் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி சிரிச்சுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்காங்களேன். எல்லாருமே இந்த டபுள் மீனிங்கான இது விஷயங்கள் நிறையவே நடந்து போயிட்டு இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க வந்து இந்த விமன் கார்டை யூஸ் பண்ணாதான் இங்கே பெரிய பிரச்சனையாவே போச்சு. ஓ, நீங்க அதாவது ஒரு உண்மையாக இதுக்கப்புறம் வந்து யாராவது வந்து எனக்கு இப்படி ஒரு நான் நடந்ததுன்னு சொன்னால் கூட இது போய் சொல்கிறாங்களா, இப்படி நிஜம் சொல்கிறாங்களான்ற அளவுக்கு அதை வந்து காமெடி பீஸாக்கி வச்சிருக்கீங்க. ஆமாம், ஏன் இதை நான் திருப்பி இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்க இல்லையா ஜாக்கி, எனக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த பல் தேய்க்கிற விஷயம்லாம் வந்து வேற பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னா,
மாயா பூர்ணிமா ஐஷு மூணு பேருமே இருப்பாங்க. அப்ப வந்து மாயா இன்னொரு விஷயம் ஷாக்கான ஒரு விஷயம் சொல்லுவாங்க. நிக்சன் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுந்து பார்த்தேன், பிரதீப் இல்ல, எனக்கு தூங்குறதுக்கெல்லாம் என்னென்னமோ ஒரு காரணம் சொல்லுவாங்க. கூல் சுரேஷோட பிரச்சனை எடுத்துருவாங்க, என்னடா அப்படின்றப்ப எனக்கு கடுப்பாயிடுச்சு, நான் வந்து உனக்காக நின்னல அந்த மாதிரிலாம் ஏதோ பேச இல்ல இல்ல. நிக்சன் வந்து இப்ப எல்லாருக்கிட்டையும் போய் வந்து எலிமினேஷன் ஆயிடும். அது இல்ல ஜாக்கி, இது இங்க லைவ்ல நைட் உட்கார்ந்து அவங்க பேசுறாங்க, பூர்ணிமா மாயா அதன் பிறகு ஐஷு. அப்ப நிக்சன் வந்து காரணம் சொன்னாப்பிள்ளையா, ஃபர்ஸ்ட் கூல் சுரேஷ் அண்ணா மேட்டருக்கு நானும் வந்து கொடுப்பேன், ரெட் கொடி தூக்குவேன் போது டே என்னடா அப்படின்னு நான் கேட்டேன். கேட்டப்ப அதுக்கப்புறம் வந்து பிரதீப் கிட்ட, அதாவது இது வந்து இன்டைரக்டா வந்து பிரதீப்பை தூக்கணுங்கிற பிளான் வந்துருச்சு அவங்களுக்கு. அப்ப இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லுவாரு, எனக்கு ஆக்சுவல் ரீசன்லாம் வேற ஒன்றும் இல்லக்கா, நான் எழுந்து பாக்குறப்ப தூக்கத்துலேருந்து இவர் எழுந்து பார்த்தாராம், பார்த்தப்ப ஐஷு இல்லையா, ஐஷு இல்லைன்னு உடனே அந்த பக்கம் பார்த்தா அங்க பிரதீப்பும் இல்லையா, அதனாலே எனக்கு காண்டாயிடுச்சு பிரதீப் தூக்கே ஆகணுன்ற ஃபீலுக்கு தான் நான் வந்து இதுதான் ஒரு காரணம் நோக்கம்லாம் வந்து இருக்குது பாருங்க. அதுதான் காரணத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறமும் சார் நான் வந்து அவங்களோட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போர்க்கொடி தூக்குனதுதான் இங்க. இதுதான் இப்ப ஜாக்கி சொன்ன மாதிரி, அப்ப நீங்க இதை வந்து நீங்க என்ன அவ்வளவு ஒரு காமெடியான விஷயமா, கேமான விஷயமா இது, அதுதான் அங்க மேட்டர். இது காமெடியும் அல்ல கேமும் அல்ல, இது வந்து ஒரு பப்ளிக்கு நீங்க கொடுக்கற ஒரு அவேர்னஸ் ஆன ஒரு விஷயமா. ஒரு இதே விஷயத்தை தான் வந்து நீங்க வந்து கலை இலக்கியம் சொல்லி 50 காடு 50 அது வந்து உங்க ரெண்டு பேருக்கான டேர்ம், அது வந்து பிரச்சனையே இல்லை. ஆனா அதுவே வந்து கேம் படி தப்புதான், ஆனா அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி நீங்க விளையாடலாம். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி, நாங்க ரெண்டு பேரும் ஒரு கேம் போட்டுக்கிறோம் தட்ஸ் ஆல் அப்படின்றது கூட இருக்கலாம். அதுவே அந்த வீட்டில் மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து, அது பிரச்சனை இல்லை, அது யாரையும் பாதிக்கல, உங்கள் ரெண்டு பேரை மட்டுமே பாதிச்சது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பெண்களுமே ஒன்றா சேர்ந்து ஒருமை குரல்னு சேர்த்து கூட வந்து எல்லா விஷயத்தையும் நீங்கள் சொல்லும்போது அது ஒரு தப்பான ஒரு எக்ஸாம்பிள்ஸாக தான் போனது. அதுதான் மேட்டர். ஓகே, இதன் பிறகு என்ன ஆகும்னா, இன்றைக்கி இந்த எபிசோடில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திருப்பி மாயாவும் பூர்ணிமாவும் பேசிப்பாங்க. அவங்க பேசும்போது என்னென்னா, நிக்சன் இவங்களை தாண்டி அர்ச்சனாவிடம் போய் பேசுறதே அவங்களுக்கு பிடிக்கலங்க. அது எப்படி போய் எப்படி பேசுகிறான், இது என்ன நீ, அதாவது இவங்க எப்படி சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நான் வினுஷா விஷயத்து கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நான் உனக்காக தான் நிற்கிறேன், உனக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு பொழுது நீ நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன், அவன் அப்படி போய் கிடையாது, அவன் அப்படி சொல்லவே இல்லை, நான் உனக்காக நிற்கிறேன், என்ன பண்ண ஆஃப்டர் ஆல் ஒரு எலிமினேஷனுக்கு நீ எல்லாத்தையும் போய் ஜில் ஜாக் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு ஒரே அவமானமாக இருக்கியா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்குன்றவாங்க. இது இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்போ பூர்ணிமா கூட சொல்லுவாங்க, இல்லை வெளியில் வந்து அது வேறு மாதிரி போயிடுச்சுன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்கிறாங்க. நடந்து 4 வாரம் ஆகுது, இப்போ தான் அவன் இல்லைன்னு சாரி சொல்லிட்டான்ல, அப்புறம் என்ன அப்படின்வாங்க. அதாவது எல்லாத்துக்குமே சாரி சொல்லிடலாம், கமல் சார் பார்த்துப்பார். ஆமாம், இவ்வளோதான். எதுக்காக இருந்தாலும் கமல் சார்கிட்ட போய் கேளுங்க, இது அதுதான் விடுங்க, நம்ம நேற்றே நிறைய சொல்லிட்டோம், அது சிரிச்சே சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு. ஸோ இவங்க வேறு மோன் பண்ணாங்களாம் நிக்சனுக்காக, நான் வந்து ஐ வாஸ் மோர்னிங் ஃபார் ஹிம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் சொல்லுவாங்க. சிம்பிள், அதுக்கு வந்து நீங்கள் வந்து சொன்ன விளக்கங்களுக்கு ரொம்ப நன்றி. ஆமாம், தேங்க்ஸ் யா. நிறைய பேர் வந்து அந்த வார்த்தையும் சொன்னீங்க, அதற்கான அர்த்தம் தமிழ் அர்த்தம் எல்லாமே வந்து விளக்குனீங்க. ஒருவன் காலின் நாய் செல்வியாகவே கிடப்பதற்கு பெயர் தான் சிம்பிள். புரியல எனக்கு. இல்லை மேடம், அது வந்து ஒரு எப்படி பாருங்க, உடனே அதுல ஒரு அக்லினஸ் அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே வரும். அதுல காலடி நாய் செல்லுன்றப்ப என்ன நீங்க சொல்ல விடுங்க. இல்ல, நான் இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை மேடம், நீங்க ஏன் அப்படி எடுத்துட்டு போறீங்க, அப்படி எடுத்துக்காதீங்க. நான் ஏன் ஹெட் ரைட்டிங் வாட் இஸ் ஆல் தி திங்ஸ் பால் வராது போயிட்டாரு. முன்னாடி நீர்த்து போக வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் கூட வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ வாட் எவர் இட் இஸ், இன்னைக்கு எபிசோட் வந்து அதனால வந்து ரொம்பவே வந்து கலையாக இருந்தது. எஸ். ஸோ முதல்ல வந்து சார்ஜஸ் என்னென்னா, விஷ்ணு தான் பூர்ணிமா மேலே வைப்பார். அங்கே தான் சொல்லுவாருங்க, பிளாஸ்மா டிவி முன்னாடி நின்று எல்லாரும் உட்காந்து படிக்கிறப்ப விஷ்ணு வந்து அவருடைய தரப்பை என்ன சொல்வார் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க, ஃபுட்பால் டாஸ்க் முடிஞ்சுது. முடிஞ்சு வரும்பொழுது பூர்ணிமா வந்து பிரதீப் அவரை வந்து ஏதோ
டபுள் மீனிங்ல ஏதோ பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த அடல்ட் கண்டென்ட் அடல்ட் அந்த கண்டென்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாரு, கமெண்ட் பாஸ் பண்ணிட்டாரு. அதை வந்து மாயா கேட்கல, மாயா கிட்ட வந்து அதை வந்து சொல்லும் பொழுது கூட அவங்க வந்து நக்கலா, அதாவது சீரியஸ் மோடாவே அவங்க சொல்லல, ஒரு விஷயம் நடக்குது உங்களுக்கு, ஒரு விஷயம் ஒன்று நடக்குது, அதை நீங்கள் போய் சொல்கிறீங்க, சொல்லும் போது சிரிக்கிறாங்க, நக்கலடிச்சுன்னு பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அது எந்த வகையில் நியாயன்றது தான் அவருடைய விஷயம். ஆமாம், அது வந்து உங்களுக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சொல்லும்பொழுது மாயாவை இவங்க குறை சொன்னாங்க, இவங்க அப்போ வந்து வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வந்து வேற மாதிரி இருக்காங்க. ஸோ எனக்கு இது வந்து சரியா படல அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான். ஏன்னா அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாயா மேல வைக்கும் பொழுது மாயாவை எதிர்த்து அவங்க வேற எதுவுமே பண்ணல, பூர்ணிமா கேள்வியே கேட்காம அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் எடுத்துட்டு வந்து வைப்பார். யார் வந்து அதற்கு வந்து ஜட்ஜா இருக்கணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பிராது கொடுக்கறவங்க தான் ஜட்ஜை தேர்ந்தெடுக்கலாம் போல இருக்கு. ஸோ பிராது கொடுத்த விஷயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரவீனாவை தேர்ந்தெடுப்பார். இதுல பயங்கரமா ஒரு விஷயம் இருக்கும். மாயா சாண்டி எபிசோட் பார்த்தாங்க இல்லையா, அங்க அவர் என்ன சொன்னாரு, எங்கிட்ட எதுவாக இருந்தாலும் சொல்லலாம், கன்ஃபர்ஷன் ரூமுக்கு வாங்க, தனியாகவும் நான் உங்களிடம் பேச வேண்டும் அப்படின்னு. அங்கே அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாரு, ஒரு டக்குன்னு ஒரு ரெட் கார்டு காமிச்சு முடிச்சு விட்டாரா. அந்த மாதிரி இவங்க உன் மனசில் தோன்றதை சொல்லு ரவீனா, நான் பார்த்துருக்கேன், உனக்கு எதுவும் யோசிக்காதரா, மனசுக்கு என்ன ரைட்டோ அது பண்ணு அப்படின்ட்டு அனுப்புவாங்க. அனுப்பி அங்கே ரவீனா வந்துருவாங்க. வந்தப்போ இவர் வந்து விஷ்ணு வந்து ஃபர்ஸ்ட் வழவழ குழக்கான்னு தான் அவருடைய விஷயத்தையே சொல்லுவார். சரி, அவருடைய ப்ராப்ளம் என்னென்னா அவங்க நக்கல் விட்டு சிரிச்சாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஏங்க இதுதான் அலிகேஷன், நக்கலாக சிரிச்சாங்களா இல்லையா அவங்க, நீங்கள் அதை தானே எங்கிட்ட குறையா சொல்கிறீங்க அப்படிங்கிறதான் இவரோட கேள்வி. அவங்க சரியாக கேட்கல, ஆனால் பெண்களுக்கான போர்க்கொடி தூக்கிட்டு வரும்போது மட்டும் கரெக்டாக தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லும் பொழுது டக்குன்னு வந்து பூர்ணிமா என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த பாருங்க அவங்க அப்படி சிரிச்சாங்கன்னு நான் சொன்னேன் பட் இந்த மாதிரி அர்த்தத்தில் சொல்ல அப்படின்வாங்க. அப்புறம் மாயா பேசும்போது கூட நான் அப்படி சிரித்தேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு குழப்பம்னா பூர்ணிமா சொல்லுவாங்க, அம்மா கொஞ்சம் மாதிரி சிரிச்சாங்க ஆனால் அதன் பிறகு வந்து அவங்க திருத்திக்கிட்டாங்க, இந்த வருத்தத்தை நான் எல்லாத்தையுமே சொன்னேன். அவங்க கூட வந்து நாங்கள் உடனே மாயாவை கூட்டு கேட்கும்போது மாயா நான் சொன்னேன், ஜோதிகா கிட்ட கூட நான் சொன்னேன் ஐ அம் அஷம்டு மை செல்ஃப், இப்படி ஒரு விஷயம் வந்து இருக்குதுன்றது வந்து தப்பு, நான் உடனே போய் பிரதீப் கிட்ட வந்து சொன்னேன், அண்ணா நீங்கள் இது மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னாங்க. இதில் என்ன கொடுமைன்னா நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கிளியர் பண்ணி அதன் பிறகு அதை வந்து திரும்பவும் ட்ரம்ப் கார்டாக நீங்கள் விஷ்ணு கிட்ட சொல்லி அதை பிரச்சனையாக்கினீங்க, இது ஒன்று. ரெண்டாவது இதில் கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது, விஷ்ணு வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நோண்டி 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 பழகி தான் கேட்டார். அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிச்சு. ஒரு மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனை ஒன்று வருதுன்னா ரெண்டு பேருடைய பேரும் கெடாத அளவுக்கு பிரியணும், அவ்வளோதான். ஓகேவா, நீ அன்னைக்கு சொன்னியே நான் அன்னைக்கு சொன்னியே, நீ ஒன்று சொல்லுவான் அவன் ஒன்று சொல்லுவான், இந்த ரெண்டு விஷயமே வந்து வெளியே வரும்போது நாரி போயிடும். அப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கிற போது நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். நான் விஷ்ணு வந்து வெரி குட் பிளேயர், நியாயமான கருத்துக்களை எடுத்துட்டு வராரு போகிறாருனாலும் கூட பிரதீப்பை வந்து வெளியே அனுப்புறதுல கூட்டமாக சேர்ந்ததில் அவரும் ஒருத்தர். அவர் போன வாரம் அவமானத்தை இந்த வாரம் தொடச்சிக்கணுன்றதுக்காக பிரதீப் மேலே அந்த குற்றச்சாட்டுகளை வச்சாருன்னு வச்சுக்காங்களேன், அது ஒன்று. இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஏற்கனவே இப்போ இதுவே சொன்னோம், எலி அம்மனம்மா ஓடுதுங்கிற மாதிரி விஷ்ணு இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறதே எப்படின்னா, நான் பாருங்க மக்களே நான் கரெக்டாக இருக்கேன், கரெக்டாக இருக்கேன், நான் கரெக்டாக இருக்கேன் விஷயம் தெரிஞ்சிருக்கும். நீங்க இதுக்கு இப்ப முட்டு கொடுத்துருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, புரியுதுங்களா? நீங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணீங்கன்னா, நீங்க எல்லாம் எனக்கு ஓகே, இனிமேல் இந்த விஷயம் எப்பயுமே வெளியே வராதுன்னு சொல்லிட்டு அதை திரும்ப போய் விஷ்ணு கிட்ட சொல்லி விஷ்ணு வந்து அதை ஒரு ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இப்ப நீங்க வந்து இருக்கிறீங்க. ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ண ஜாக்கி, இது ஏன் வெளில வந்ததுன்னா, நீங்க அவர்கிட்ட போய் சமாதானம் பேசிட்டீங்க, எனக்கு புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிட்டீங்க, இது தவறான விஷயம் இல்லைன்னு அவர் சொன்னதற்கு அப்புறமும் நீங்க தான் அதை ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்ணீங்க. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த விஷயத்த அந்த இடத்துல வந்து மொத்தம் நிக்சன், ஜோவிகா, அக்ஷயா இருக்காங்க, இவரு வந்து ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. இது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, என் காதிலே உழுந்ததுன்னு அவங்க சொல்றாங்க. யாரு? பூர்ணிமா சொல்லுவாங்க. பூர்ணிமா இல்ல, மாயா சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். பூர்ணிமா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, விசித்திரா அங்க இருந்தாங்க, மாயா அங்க இருந்தாங்க, விசித்திராக்கு காதல கேட்கல, ஆனா மாயாவுக்கு வந்து அந்த கமெண்ட் காதல விழுந்தது. அப்ப வந்து நான் இவர்கிட்ட போய் கேட்கறேன் தனியா கூப்பிட்டு, என்ன இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னு பொழுது மாயா அப்ப கூட என்ன சொல்லுவாங்க, ப்ரோ இப்படிலாம் சொல்லாதீங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு போயிட்டாங்க. சரி, இப்படிதான் பிராது. ரைட், இப்போ வந்து இப்போ அதுதான், இப்போ வெளியிலேருந்து வந்து அர்ச்சனா சொன்ன ஒரே விஷயம்தான், நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஜாலியாக பேசும்போது எல்லா விஷயமும் பேசிக்கிறீங்க, எல்லா இங்கிலீஷ் வேர்டு கர்ஸ் வேர்டு அது இதுன்னு யூஸ் பண்ணுறீங்க,
ஒருத்தவங்க பேசும்போது எல்லாம் வந்து மாமா மச்சான் பேசுறோம் ஒருத்தன் சொல்லதை மட்டும் நீங்க வந்து ட்ரம்ப் கார்டா யூஸ் பண்றீங்க. இப்ப நீங்க வந்து நைட்டு வந்து உங்களுக்கு வந்து வேணுமா மாயா அப்படின்ட்டு வந்து பிராவோ கிட்ட கேக்குறீங்கல்ல, அது எதனுடைய அடிப்படையில் கேக்குறீங்க, என்ன நீங்க மீன் பண்றீங்க? இதுதான் இப்ப நீங்க அது வந்து என் பார்ட்ஸ் வந்து நான் வந்து என்ன வந்து ஒரு மாதிரி கமெண்ட் அடிச்சாருன்றதுக்கு நீங்க வந்து சொன்னீங்க இல்லையா, அதுவே வந்து நிக்சன் போய் சொல்றதா தான் சொன்னாங்க. விஷ்ணு இவரு என்ன சொல்வாரு, அதை கேஸ் மாதிரியே சொல்ல மாட்டார். அவங்க சிரிச்சாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியணும் போது, அப்ப இது பேர் பிராதே இல்ல, இவங்க சிரிச்சான்னு ஒத்துக்கிட்டாங்க, நீங்களும் முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவர் டக்குன்னு உள்ள வந்துருவாரு. நீங்க என்ன பட்டிமன்றமா நடத்துறீங்க, வழக்காடு மன்றம் கிடையாது, ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க வேண்டிய விஷயம், ஒன்னு ஒரு கேஸா அதை சொல்லுங்க, தெளிவா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிதான் பிக் பாஸ் கேட்பார். உடனே இப்ப இந்த விஷயங்களை திரும்பி பேசும்போது திரும்பி பேசணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி வாத பிரதிவாதங்கள் போது வெளியில இருந்து பேசக்கூடாது, அதே மாதிரி நீதிபதி படுக்கும் போது யாருமே குறுக்கிடக்கூடாதுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து தீர்ப்பு வந்து விஷ்ணு ஜெயிச்சுதான் வந்து அவ்வளவுதான். விஷ்ணு ஜெயிச்சுதான் வந்ததற்கு அப்புறம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ரவீனா படிக்கும் பொழுதே இவங்க இங்க இருந்து எப்பவும் போல அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க தானே சொல்லி அமைச்சிங்க, உன் மனசுக்கு என்ன தோணுதோ செய்யுன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சா இல்லையா. அதன் பிறகு அவங்க ஓயாம போய் ரவீனா கிட்ட திருப்பியும் போய் கேட்பாங்க, இது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு வாங்க உள்ள அவங்க போய் திரும்பவும் வந்து அந்த விஷயத்த பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து என்ன சொன்னேன்னா, நான் இப்படி சொல்லலை, அவர் பாருங்க எப்படி அந்த ஒரு விஷயமா எடுத்துட்டு வராரு அப்படிலாம் பேசுவாங்க. உடனே ஜோபிகா வேற அவரை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அங்க இந்த விஷயத்த நீங்க வந்து எல்லாருக்கும், இவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயம் எல்லாருக்கும் ஓப்பனா தெரியணும்னு நான் வந்து நினைச்சேன் அவ்வளவுதான் அப்படின்னு இவங்க பேசினா இருக்கும் போது போப்போங்க, நீங்க போனீங்கன்னா நான் இப்படி போயிடுவேன் பரவாயில்லையா அப்படின்னு, இல்ல இல்ல நான் கேட்கறேன் அப்படின்னு நின்று ஜோபிகா கேட்பாங்க. தினேஷ் கிட்டையும் அர்ச்சனா கிட்டையும் அவர் சொல்வாரு, இல்லைங்க நான் இதை கொஞ்சம் பேசணும்னு தான் நான் இந்த விஷயத்த வந்து பேசினேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுவார். நீங்கள் சொன்ன விஷயம் எங்களுக்குலாம் புரியுதுன்ட்டு போயிடுவாங்க அவங்க. ஸோ இப்போ இந்த விஷயத்தில் விஷ்ணு வந்து ஜெயிச்சிருவாரு. இவங்க தோத்த உடனே திருப்பி ஜோமிகாவும் உள்ளே போய் என்ன சொல்லுவாங்க எல்லாருக்கிட்டையும், அவங்க மூணு பேரும் இருக்கிற அந்த சோஃபா கிட்டே இருக்க போது, ஏய் இப்போ நான் போய் கேட்குறேன் அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்ன அடுத்த செகண்டு தான் பிக் பாஸுக்கு ஹார்ட் ப்ரோக். வெளில வந்து உட்காருவாங்க எப்பவும் போல் மாயா கிட்ட அந்த கார்டன் ஏரியாவில், ஃபீல் பண்ணுவாங்க நான் வந்து அப்படி சொல்லலை. இப்போ என்ன இவங்க பண்ணுறாங்கன்னா, இவங்களே ஒரு ஸ்கிரிப்டை எழுதி ரவீனா கிட்ட கொடுத்து என்ன வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யார பிக் பாஸ் சொல்லுவாங்க மூளை உள்ள ஒருத்தவனாக இருந்தா அப்படின்னு போது, அவருக்கு இன்னமும் அடுத்தது வேணும் நேத்தே ட்ரிப் ஏறிட்டு அதுலேருந்து ஓடியாந்தாரு. மூளை உள்ள ஒருத்தவனும் போது அவர் வந்து இந்த மிருதக சக்கரவர்த்தியில் ரத்தம் இருந்துருமா அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப பிளட் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கனால என்னால் ரொம்ப அந்த இது உள்ளார போக முடியல. அவர் என்ன பண்ணும் இந்த மாதிரி, அதில் இன்னொன்று நம்ம பூர்ணிமா மூலமாக கற்றுக்கிற விஷயமா தான் பிரதீப்புக்கும் அதான் நடந்தது. பிரதீப் வந்து ஒரு கட்டத்தில் என்ன சொன்னார்னா, நம்ம நேர்மையாக இருக்கணும் போது ஒரு திமிர் வரும், அந்த திமிர்த்தனம் பிடிச்சிருக்கு மக்களுக்கு, அது பிடிச்சிருக்குன்றதுனால அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான்லாம் சொல்லுவார். அந்த இதெல்லாம் தான் குமுலேட்டிவாக கலெக்ட் பண்ணி பாருங்கள் தலைவரே இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கிறான் அப்படின் போது, அப்படியே சொன்னால் அந்த இரு சேர் ஒன்று ஆட வச்சு அடி அலற வைக்கிற எல்லாரையும் அப்படின்ட்டு தான் இப்போ அலர்ந்துக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு விஷயம். அது என்னென்னா, நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் துர கூட சொக்கட்ட ஆடக்கூடாதுன்னு அவங்க அவ்வளோதான். துரன்றது வந்து பிரிட்டிஷ் பீப்புள், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்பயுமே ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா அவன் நினச்சான்னா தோத்தாலும் வெட்டுவான் ஜெயிச்சாலும் வெட்டுவான், கேள்வியே கேட்க முடியாது. 1000 பேரை சுற்று கொண்டும் போது ஜானியல் ஞாபகம் என்ன கேள்வி கேட்டீங்க, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு, அந்த மாதிரி இவங்க வந்து 2 வாரத்துக்கு ஹேப்டன் ஆகி அவர் வந்து கொஞ்சம் பாராட்டி கொஞ்சம் பேசும் வந்து ஒரு மாதிரி காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை மாதிரி இவங்க போயிட்டாங்க. கடைசியில் அது எல்லாமே 1 வாரத்து கூட எனக்கு கொஞ்சம் பேச மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஏதோ கேட்டாங்க இருக்கு. அவங்க அவங்க 1000 கேட்பாங்க ஜாக்கி, பிராவோ என்ன சொல்லிட்டாங்க இவங்க. ஆமாம். அதன் பிறகு பிரதீப் என்ன அமைச்சிருக்காங்க, இப்ப பிக் பாஸ் மட்டும் இப்ப கேமரா வந்தாலே கேமரா இங்க தான் வருதுன்றாங்க. அவ்வளவுதான், பிக் பாஸ் என்ன இப்படி பாத்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டாருன்னா நீங்க அவரு, ஏன்னா அவங்க அந்த இதுலயே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்படி பண்ணும்போது டக்குனு கேமரா அப்படி நிப்பாங்க, அவங்களுக்கு ஸ்டே கொடுப்பாங்க. ஆமா அப்படிதான், அதேதான் புரியுதா உங்களுக்கு. இப்ப இவர் மேல இருக்கிற இதை எங்க போய் அவரு சமாதானப்படுத்துவாரு, இவர் ஃபேஸ் வேற கிடையாது, ஒன்லி வாய்ஸ் ஓவர் வேற. அப்ப இவரு மத்தவங்களாவது வந்து பண்ணல கிண்ணல ஏதாவது வீடியோவாவது இருக்கும், இவர் ஏதாவது ஏதோ இவர் மேலே வந்து பிராத வச்சாங்கன்னு வச்சுக்கோ, வீடியோ கூட கிடையாது இவருக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு, இவர் என்ன பண்ணுவார் அவர் கேஸ் கொண்டு போய். ஸோ அதனால் இப்போ அவர் ரொம்ப ஜாக்கிரதை ஆகிட்டார், எதுவுமே பேசுறதில்லை. இது ஒன்றால் வாட் இஸ் வாட்ன்றதை பேசிட்டு நீ கிளம்பிடுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க மூளை இல்லாத மாதிரி இருக்குன்னு உடனே டக்குன்னு
மாயல்ல எங்க கொஞ்சம் பாத்து பேசுங்க அப்படிங்குவாங்க. நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த விஷ்ணுவா மாத்திடுவாங்க. மாத்தி ஸ்கிரிப்ட் எழுதி அந்த ஸ்கிரிப்டை வந்து நடத்தி வச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமா, இவங்களை பத்தி வந்து வெளியில வந்து ஒரு ப்ரொஜெக்ட் ஆறதே இப்ப இவங்களுக்கு பயமா இருக்கான். பயமா இருக்கு. அது மாதிரிதான் போச்சு. ஏன்னா ஒரு தீர்ப்பு ஒண்ணு கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து எழுதி இது மாதிரி மாத்துறது எனக்கு சரியா படல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அழகா. ஏன்னா இவர் தான் வந்து மாத்தி மாத்தி எங்க அவருங்க வந்து நான் பேச ஆரம்பிச்சோடனே நீதிபதி விசா இது பண்ணும்போது பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அவர் பேசினே தான் இருந்தாரு. அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் தாங்க சொல்லுவாரு. இவர் திருப்பி பேசியிருந்தா இருக்கு, நாம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. இந்த வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் இதில் முடிஞ்சுது. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம செகண்ட் கேஸ் மற்ற விஷயங்கள்லாம் வந்து செகண்ட் பார்ட்டில் பார்க்க போகிறோம். எஸ், அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. வேறு ஏதாவது தகவல்கள் இருக்கா? இல்லை ஜாக்கி. ஸோ பாடல் எதுவும் இல்லை. இல்லை மேடம், நான் நாளைக்கு எதாவது இருந்தாலும். ஆமாம், ஜாக்கி வாஸ் டயர்ட் டுடே. ஸோ அதனால மீண்டும் வேறு ஒரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அவர் நன்றி கூட உங்களுக்கு ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.